ஸோ ஹாய், எங்கே நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? வீட்டு மொட்டை மாடிங்க, சேஃபாக தான் நிற்கிறேன், பயங்கர காற்று அடிக்குது, அதுதான் மைக் போட்டு பேசிகிட்டு இருக்கேன், கிளியராக கேட்கும் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ப்ளாக் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி கவரேஜ். ஸோ ஹாய், வெல்கம் டு மொட்டை மாடி. ஒரு ஃபைன் வீக்கெண்டு எனக்கு பார்த்தீங்கன்னா, சனி ஞாயிறு லீவு, அஞ்சு நாள் தான் எனக்கு ஒர்க்கிங் டே. நான் வந்து திருப்பூர் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் கிராஃபிக் டிசைனராக. ஒரு ப்ராப்பரான Q&A கொஸ்டின் அந்த செக்மெண்ட்டில் நான் எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு வந்து கண்டென்ட் வந்து பெருசாக எதுவும் இல்லை, வெளியிலையும் போக முடியல, அதனால் மேலே வந்துட்டு நான் மொட்டை மாடி வந்து கவர் பண்ணிடலாம். மோஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹோம் டூர், கிச்சன் டூர் எல்லாருமே போட்டாங்க. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மொட்டை மாடி என்னென்ன இருக்குது, மொட்டை மாடியில் என்னென்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலாம் எனக்கு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி அதுக்கான வ்ளாக் தான். ஸோ இதாங்க சென்னிமலை, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். இது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான முருகன் கோவில். இது எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் தான் சென்னிமலை. இது ஸோ முருகன் கோவில் இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. எவ்ரி டியூஸ்டே, அதாவது எல்லா செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பார்த்து பயங்கர விசேஷமாக இருக்கும். மேலே அன்னதானம் ரொம்ப ஃப்ரீயாக போடுவாங்க. அதே மாதிரி கூட்டம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எங்கேருந்து வரும்னா திருப்பூர் கூட்டம், கேரளாலேருந்து கூட்டம் வருங்க மோஸ்ட்லி. ஸோ முருகன் கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸு. திருவண்ணாமலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மலை ரொம்ப ஹைக்கான மலை, கிட்டத்தட்ட ஒரு 1800 படி இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்குங்க, உங்களுக்கு அட்ரெஸுமே கிடைக்கும். ஸோ எங்கள் வீட்டிலேருந்து 7 கிலோமீட்டரில் சென்னிமலை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம், கிழக்கு பகுதி. ஸோ நெக்ஸ்ட்டு மேற்கு பகுதி. மேற்கில் பார்த்தீங்கன்னா கைத்தமலை இருக்குது. ஸோ டாப் ஆங்கிள் வந்து நான் மேலே போய் காமிக்கிறேன், மேலே தொட்டி இருக்குது. ஸோ இதுலேயே நம்ம மேலே போனோம்னா கைத்தமலை கிளியராக பார்த்துடலாம். அங்கேருந்து இன்னொரு மலையை உங்களுக்கு நான் சர்ப்ரைஸாக காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. ஸோ மேலே ஏறணும், வாங்க ஏறுவோம். காற்று வேறு பழமாக அடிக்குதுங்க. வந்துட்டோம் மேலே வந்துட்டோம். மேற்கு இது வந்து கிழக்கு பகுதி, கிழக்கில் வந்து சென்னிமலை இருக்குன்னு சொன்னேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மேற்கில் வந்து கைத்தமலை இருக்குது. கைத்தமலை பார்த்தீங்கன்னா ஊத்துக்குழி. ஸோ மோஸ்ட்லி எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஃபேமஸான முருகன் டெம்பிள் அங்கே இருக்குது கைத்தமலை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் தான் கைத்தமலை அப்படிங்கிறது. ஸோ கிழக்கு மேற்கு பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் நம்ம தெற்கில் பார்க்கலாம். தெற்கில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா சிவன்மலை இருக்குது. ஸோ இது தெற்கு பகுதி. தெற்கில் பார்த்தீங்கன்னா சிவன்மலை இருக்குது. ஜூம் பண்ணுறேன், எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு தெரியல. ஓகே, அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குங்க. அதாங்க சிவன்மலை, சென்னிமலை, கைத்தமலை, சிவன்மலை மூணையும் பார்த்தீங்கன்னா முருகன் கோவில் தான். எங்கே வேணாலும் நம்ம கிளையும் போய்க்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். சென்னிமலை எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கிட்ட, எங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட்னா இது தான். எது வாங்கணும் பிடிக்குனாலுமே நாங்கள் அங்கே தான் போய் ஆகணும், சென்னிமலை தான் போய் ஆகணும். ஸோ இப்போது எங்கள் கிராமம், இது வந்து ப்ராப்பரான ஒரு கிராமம். இது இதுக்கு வந்து சுற்றி என்னென்ன இருக்குது, எங்கள் வீட்டுக்கு சுற்றி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். போர் அடிச்சதுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதிங்க, வீட்டோட வடக்கு பக்கம். அது இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இரும்பு ஃபேக்ட்ரி இருக்குங்க. இரும்புலாம் அந்த வேஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, மொத்தமாக ஒரு பக்கத்தில் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து டோட்டலாக வச்சு ஃபுல்லாக உருக்குறாங்க. உருக்கி அது ஒரு பாகமாக மொத்தமாக மாற்றிடுறாங்க, மாற்றி அதுக்கப்புறம் செல் பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா தோட்டம் இருக்குங்க. இந்த தோட்டத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா வடக்கு தோட்டங்க இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தென்னமரம் இருக்குங்க, 30 தென்னமரம் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா தறியை ஓட்டுறாங்க, தறி வந்து வச்சு தறி வந்து ஒரு 2-3 பேர் உள்ள வேலை செய்கிறாங்க, தறி ஓட்டிகிட்ருக்குறாங்க. பாருங்கள் அவர் தான் ஓனர். ஜூம் பண்ணுறேன், ப்ளாக் எடுக்கும்போது கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ தோட்டம் அப்படி வந்தீங்கன்னா இந்த 2 ஆலமரம் தெரியுது பார்த்தீங்களா, இதுதாங்க எங்கள் ஊரோட லேண்ட்மார்க்கு. அடையாளமே இந்த 2 மரங்கள் தான், கிட்டத்தட்ட 100 வருஷம் இருக்கும். இந்த மரம் பார்த்தீங்கன்னா பெரிய மரம், லைன் போகிறதுனா கற்பனை கற்பனை சீஸ் பண்ணிட்டாங்க, பார்க்க சின்ன மரமாக தெரியுது, ஆனால் இதுதான் மூத்த மரங்க. இந்த மரம் பார்த்தீங்கன்னா சின்ன மரங்க, இது ஆலமரம். இது வந்து ஒரு 50 வருஷம் இருக்கும், இது கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் இருக்குங்க. எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே இந்த மரங்கள் இருக்குது. சின்னதாக கீழே ஒரு திண்டு தெரியுது பாருங்கள், இதில் உட்காந்துட்டு தான் ஊர் நாயம்லாம் பேசுறது, ஊர் நாயம் பேசுறது, பொழுதுபோக்கம் பேசுறது, காலைல ஆரம்பிச்சிருவாங்க, கிட்டத்தட்ட சாயங்காலம் வரைக்கும் பேசிட்டே இருப்பாங்க. ஸோ ஆலம்பரம் அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஊரோட மையப்பகுதிங்குது, கிட்டத்தட்ட ஒரு 400-500 வீடு இருக்குங்க டோட்டலாக இதான் ஊர். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் கோயில் காமிக்கிறேன், மாரியம்மன் கோவிலுங்க. வருஷம் வந்து மாசி மாதம் கம்பம் போட்டு ஆடுவோம். கம்பம் போட்டு ஆடுறதுனா இந்த பக்கம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. ஒரு 7 நாள் 8 நாள் சாட்டுங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 8 நாள் ஃபுல்லாக ஆடிட்டு 8வது நாள் ஃபுல்லாக கம்பம் பிடுங்கி ஆடிட்டு அந்தன்னைக்கு அடுத்த நாள் வந்து கறி விருந்து அப்படி தான் இருக்கும். அந்த கோயில் காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாரியம்மன் கோயில், வருஷம் மாசி மாதம் செம்ம கிராண்டாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஏரியா தான். நைட் ஒரு 11 மணிக்கு மேலே இங்கிருந்து சென்னிமலை போகிறதுக்கு மோஸ்ட்லி வெளியூர்காரங்க பயப்படுவாங்க, உள்ளூர்காரங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியூர்காரங்க வந்து போக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். இது ஃபுல்லாகவே கரண்ட் பகுதி தான், எங்கேயாவது வண்டி பஞ்சர் கிஞ்சர் ஆகிட்டால் கூட ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தோட்டம் இருக்குங்க கீழே. நம்ம தோட்டம் இருக்குது, வீட்டுக்காக அமைச்ச தோட்டம் இது.
ஸோ வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் மொத்தமாக தான் நாங்கள் பயிரிட்டுருக்கோம். கோழியெல்லாம் அணைய போதுங்க, கரெக்டாக கொண்டு போய் அணைக்கணும். ஆறு மணினா போய் அங்கே போய் அணைஞ்சிக்கும். அதுதான் கோழிக்கூடு, இங்கேருந்து பாருங்கள் எல்லாம் கிளம்புது. எல்லாம் கிளம்பி போயிட்டு கரெக்டாக அங்கே போய் அணைஞ்சிக்கும் கோழி எல்லாமே. ஸோ தோட்டம் பார்த்துட்டிங்களா, அப்படியே மேலே வந்தீங்கன்னா இதுவும் காடு தாங்க, ஓரத்து காடு. இது எங்கள் காடு தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மேலே இருக்கிற டேங்கு, டோட்டல் வீட்டுக்கு போய் தண்ணி இங்கேருந்து தான் போகுதுங்க. குட்டி ஏணி இருக்குது, அப்படியே பிடிச்சி ஏறுவோம். உங்களுக்கு நான் ஏறி காமிக்கிறேன் இந்த டேங்கு. அப்பா டேங்கில் தண்ணி எவ்வளோன்னு பார்க்கலாமா? தண்ணி கம்மியாக தாங்க இருக்குது. ஸோ கீழே இறங்கிடலாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மேடெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ மொட்டை மாடி கீழே என்னென்னு இருக்குன்னு காமிச்சிட்றேன். இது பார்த்தீங்கன்னா பர்குலா, ஒரு நாலு பில்லர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லைட்லாம் வச்சுட்டு நாங்கள் டிசைன் பண்ணியே கரெக்டாக பண்ணிக்கிட்டோம். நான்வெஜ் கிச்சன், நான்வெஜ் கிச்சனுக்காக ரெடி பண்ணுறது. சப்போஸ் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க அன்றைக்கு வந்து குட் டே அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்ல நாள் தான். ஏதாவது சடங்கு சம்பராக இருந்துச்சு அப்படின்னா விடமாட்டாங்க கீழே நான்வெஜ் சமைக்கிறதுக்கு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நான்வெஜ் சமைச்சிக்கலாம். நான்வெஜ்க்கான கிச்சன் இது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா துவைக்கிற இடம் இது. கீழே வாஷிங் மிஷின் இருக்குது, இருந்தாலும் மேலே வந்து துவைச்சிக்கலாம். அப்புறம் இது வந்து ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. ஸோ ஃபைன், நம்மளோட கவரேஜ் முடிஞ்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஹோம் டூர், கிச்சன் டூர் போடுறாங்க. நான் வந்து சரி மொட்டைமாடி டூர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வ்ளாக் ட்ரை பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு மேக்ஸிமம் போர்டேக்காக போயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லைனா ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. கண்டென்ட்டே கிடைக்காமலாம் நான் இதை பண்ணவே கிடையாது சத்தியமாக. கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்கடா, அமைதியாகிறா. ஸோ பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு, எனக்கு மோஸ்ட்லி டைம் வந்து வெளியே போகிறதுக்கு கிடைக்கல. நான் வீட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ண நினச்சேன். சரி இருக்கும்போது இதை யூஸ் பண்ணி மொட்டைமாடி டூர் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த ப்ளாக் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாய் பாய் அண்ட் டாடா, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். அவனை நீ வாடி, உள்ளக்கிற பஞ்சை மொத்தத்தையும் எடுத்துடுறேன்.